ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான், பட் சுவைத்தா மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மசாலா ஆட் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வறுத்து எடுத்துருக்கேன். லைட்டாக எண்ணெய் போட்டு வறுத்து பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், தேவையான அளவு. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான கரம் மசாலா நம்ம பார்க்கலாம். 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் நல்லா எடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் தனியாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறோம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறோம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், டொமேட்டோ பியூரி. இது வந்து அந்த வெங்காயம்லாம் வசக்கணுங்க இல்லையா, அதிலேயே இதில் டொமேட்டோவை 4 டொமேட்டோ எடுத்து வசக்கி பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய், 1 தேங்காய் நல்லா பேஸ்ட் ஆக்கி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து சிக்கனு, இந்த நாட்டுக்கோழி 1/2 கிலோ சிக்கன் இருக்குது இதில் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு இது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு நீங்கள் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பட்டை, லவங்கம் எல்லாம் நம்ம பேஸ்ட் ஆக்கணும் இல்லையா, அதை நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை நல்லா வசக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா வசக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வசிக்காங்க. அப்போ நம்ம எடுத்த கரம் மசாலாக்கள் எல்லாம் அதில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் இதை வந்து நல்லா வசக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் சிக்கனை போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி 1/2 கிலோ சிக்கன் அதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் டொமேட்டோ பியூரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 4 டொமேட்டோ நல்லா எண்ணெயில் வசக்குனது நான் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அதில் அரைச்ச தேங்காய், 1 தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி நான் வச்சுருக்கிறேன். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா எல்லாத்தோட ஈவனாக அது மிக்ஸ் ஆகும்போது நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. அதில் தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் கொத்தமல்லி நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரை வந்து மூடிடலாம். குக்கரை ஒரே ஒரு விசில், குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு விசில், அதில் நம்ம 1 விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு 1 விசிலுக்கு பிறகு நம்ம திறந்து எடுத்துட்டு உருளைக்கிழங்கு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு உருளைக்கிழங்கு போடுறோன்னா, அதில் கொழுப்புகள் இருந்தால் அந்த கொழுப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணும் இந்த உருளைக்கிழங்கு. அது அதுக்காக தான் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நானும் ஃபாலோ பண்ணுறேன். அதில் நான் போட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் தூவி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சு குழம்பு சிக்கனெல்லாம் நல்லா வெந்துடும், பட் உருளைக்கிழங்கும் வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ சுவையாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை அழுத்துங்க. மறக்காமல் இதை செய்யுங்க. தேங்க்யூ.